நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிளாக ஒரு பாஸ்தா செய்ய போகிறோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்தா செய்யறதுக்காக பாருங்க இந்த மாதிரி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கிறேன், கால் கேஜி எடுத்துருக்குறோங்க. இது நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 5 நிமிஷம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுட்டோங்க. தண்ணி காஞ்சிடுச்சு, நம்ம இது இப்போ வேக வைக்கிறதுக்கு போட்டுடலாம். ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க தண்ணியில், அப்பதான் உப்பு நல்லா குடிக்கும் பாஸ்தா. அதுக்குதான் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க, அப்பதான் நல்லா வெந்து வரும். 5 ல் இருந்து 6 நிமிஷம் வேகணுங்க. வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்தா. பாருங்க 6 நிமிஷம் வேக வச்சிருக்கிறேங்க. பாருங்க வெந்து நல்லா வந்துடுச்சு. 6 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடுங்க. 5 நிமிஷம் வேக வச்சு போனீங்கன்னா கொஞ்சம் வேகாம போயிடுங்க, சாப்பிட முடியாது. இப்ப நம்ம இது வடி கட்டி எடுத்துக்கலாங்க. வடி கட்டின உடனே பச்சை தண்ணி போட்டுருணுங்க இது மேல, இல்லன்னா ரொம்ப வெந்துடும். வடி கட்டிக்கலாங்க. பாஸ்தா தாளிக்கிறதுக்காக பாண்டில வச்சுட்டோங்க. தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஒரு 10 பல்ல பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிறேன், சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் பூண்டு எண்ணெயில வதங்கட்டும். பூண்டு நல்லா பாருங்க கலர் வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ குட்டி குட்டியா நறுக்கிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க. வெங்காயம் பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டோங்க. சாப்பிட்டுக்குள்ள நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க, ஸ்மெல் கூட நல்லா இருக்கும். பச்சை பட்டாணி 3/4 கப் சேர்த்துக்கலாங்க. வேக வைக்கல பச்சை பட்டாணிங்க. இது கொஞ்சமா கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. போதும், 1 நிமிஷம் வதங்கினாவே கேப்சிகம் பட்டாணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கிருக்கிறோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தா போதும். நம்ம இதுக்கு 3 தக்காளி துருவி வச்சிருக்கிறோங்க, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் 1/4 கப் போட்டுக்கலாங்க. சில்லி சாஸ் 1/4 கப்புங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. தக்காளி கெச்சப் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிருக்கிறேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி பாஸ்தாக்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போடுங்க. எவ்வளோ தேவையோ பாஸ்தான் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்குறோங்க. 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கெட்டி வரத்துக்கு இது. சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுறலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டா போதும், அது கெட்டி வந்துடும். ஸ்டவ் கம்மி பண்ணிட்டு கொதிக்க விட்டுக்கணும். 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டங்க. வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதானமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதானமா கிளறிக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் ஸ்டவ் கம்மி பண்ணின்னு நிதானமா நானே இந்த இதுல வேக வச்சு எடுத்துருக்குறாங்க. ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாங்க. பாருங்க நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்யறதுக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்குங்க. எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்க சேனல்ல வர ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்க.